நான் எனக்கு 15 வயசில் அதாவது 1981 அந்த காலத்தில் இங்கே ஃபஸ்ட்டு பாரதியார் நற்பேறு மன்றம்னு ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு 15 வயசு, நான் வந்து கட்சி உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. எனக்கு முன்னாடி இருந்த தோழர்கள்லாம் சுந்தரடுவேல், ராஜேந்திரன், கருணாநிதி, அரியவர்கள் போன்ற அதுவே பாரதியார் நற்பேறு மன்றத்தில் மெம்பராக இருந்தாங்க. அது கூட மெம்பர் ஆகிறது கூட 18 வயசு ஆகணுட்டாங்க, அது கூட நான் இல்லை. இருந்தாலும் நான் அந்த 15 வயசுலேருந்து அவங்க கூட போவேன். அப்புறம் 1982 கட்சி துவங்கும் போது அப்போது என்னை என்னது அந்த அப்பவும் எனக்கு வயசு வந்து 17 தான், அவள் என்னை மெம்பராக்கி இல்லை. இருந்தாலும் நான் வந்து நெய்வே இந்த கமிட்டி என்பது கடை துவங்கப்பட்டு நெய்வேரி ஏரியா கமிட்டியோடு தான் இணைக்கப்பட்டிருந்தது. அப்போ தான் உறுப்பினரானேன். அதுலேருந்து நான் கட்சி பண்ணி ஆற்றிட்டு வரேன். நம்ம ஊரில் தோழர்கள்லாம் அப்போ தான் நான் நெய்வேலி ஏரியா கமிட்டியோடு இருக்கும்போது அந்த எம் ரத்னசாமி தான் அவர் அங்கே கமிட்டி பொறுப்பாளர். அந்த கமிட்டியோடு தான் இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு காலத்துக்கு மேலாக அந்த கமிட்டியில் இருந்தோம். அந்த அடிப்படையில் மறுபடியும் ஒரு 8 ஆண்டு காலங்கிறது இப்படி விருதாசனம் கமிட்டியில் ஒரு 5 ஆண்டு காலம் இருந்தது. அப்போது நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனை தொடர்ந்து இங்கே வந்து குடிநீர் பிரச்சனை தான் இருக்கும். இப்போ தொடர்ந்து குடிநீர் பிரச்சனை, அந்த பிரச்சனையின் மீது நாங்கள் வந்து அதிகாரிகளை சந்திப்பது, மனு கொடுப்பது, அப்புறம் என்னென்ன போராட்டம் நடத்துவது, ஆர்ப்பாட்டம் பண்ணுவது, அந்த கோரிக்கையை வென்றெடுப்பது, தொடர்ந்து அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருப்போம். வேறு பல பிரச்சனை, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது அது சம்மந்தமாக போராடுறது நம்முடைய கட்சியின் சார்பில் தொடர்ந்து நாம் குரல் கொடுப்பது, அரசாங்கத்திற்கு கவனத்தை கொண்டு செல்வதற்கான குரல் எழுப்புவது. அப்போ பாலகிருஷ்ணன் நமக்கு மாவட்ட செயலர் இருப்போம். அவர் மாவட்ட செயலராக இருக்கும்போது நாங்கள் இந்த ஒன்றிய கமிட்டியாக இருந்தோம் பாருங்கள். ஒன்றிய கமிட்டியாக இருக்கிற காலத்தில் தான் இந்த 1993 இந்த ஊரில் ஆதிவாசி மக்கள் அவங்க வந்து 93 முன்னாடியே ஒரு 20 ஆண்டு காலம் இந்த ஊரில் அவங்க இருந்தாங்க. அந்த ஏரி குளக்கரையில் ஒரு குடிசை போட்டுக்கிட்டு அவங்க வந்து இந்த கூடை பின்னி விற்பாங்க, மரம் பின்னி விற்பாங்க, அந்த மூங்கில் கழியிலேருந்து செஞ்சு விற்கிறது, பேரிச்ச மரம், ஈச்சம்பா, அந்த ஓலையெல்லாம் எடுத்து வந்து ஓலை பண்ணி ஓலைப்பாய் விற்பாங்க, அந்த விற்பனை செய்து கொண்டிருப்பாங்க அவங்க. அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த தை மாத நெல் அறுவடை காலங்களில் அந்த நெல் அறுவடை கூலி வேலைக்கு போவாங்க. கோபாலபுரம், குமாரமங்கலம், குளப்பாகம் போன்ற பகுதிகளுக்கு கூலி வேலைக்கு போய் நெல் அறுவடை கூலி வேலை செஞ்சு அந்த நெல்லை கொண்டு வந்து வச்சுப்பாங்க சாப்பாட்டுக்கு. தொடர்ந்து ஒரு 4 குடும்பம் அவங்க வந்து இங்கே இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ இருந்தால் அந்த 4 குடும்பமே இப்போ இங்கே இல்லை. நான் சந்தித்தது பொய் வழக்கு என்பது இங்கே இது தான் நம்ம சந்தித்தோம். இருந்தாலும் அப்போது நான் வந்து கல்லூரி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய நடத்தக்கூடிய போராட்டங்களும் நான் தொடர்ந்து போயிருக்கிறேன். அப்போ தான் நடந்து சிதம்பரம் பத்மினி வழக்கு நடந்தது. அங்கேயாவது அது ஒரு பொய் சாராயம், கள்ள சாராயத்தான் சொல்லி பொய் வழக்கு அவங்களுடைய கணவன் மீது போட்டு அந்த அம்மா விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த அம்மா அந்த காவல் நிலையத்திலே கற்பழித்த சம்பவம் என்பது நான் நிறைவே அரங்கேறியது. அதையும் நாம் வந்து போராட்டம் செய்து அந்த காவல்துறை தண்டனை வாங்கி கொடுத்த வரலாறு உண்டு. அதே போல் இப்போ இங்கேருந்து இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் அருகாமல் இருக்கக்கூடிய முத்தாண்டிக்குப்பம் கிராமத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் அங்கே அவருடைய கணவருக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட இப்போ பிரச்சனை இல்லை. அவருடைய மனைவி அழைச்சிட்டு போய் விசாரணை என்கிற பேரில் அந்த மாதிரி அங்கே கற்பழித்த சம்பவம் என்பது நடைபெற்றது. அதையும் நாம் எடுத்து அப்போதுக்கு போட்டம் நடத்தணும். இது போன்று நமக்கு தெரிந்து தெரியாமல் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வீரட்டுக்கு பத்தில் இதே மாதிரி ஒரு குடும்பம் உறவு இருந்த சார்ந்த குடும்பம் அண்டைய குடும்பம் அங்கே ஒன்று இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாம் கொத்தனார் வேலை செஞ்சாங்க, எல்லாம் பசங்க தான். அவங்களையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது யாராவது எங்கேயாவது திருடு போனால் இவங்களை பிடிச்சி போய் வச்சு அவங்க மேலே போய் வழக்கு போட்டு அவங்கள ஜெயிலில் தள்ளி போடுறது. அப்புறம் அவன் இருந்துட்டு வருவான். வர்றதுக்கு வந்து 1 மாதம் கூட இருக்க மாட்டான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவன் மேல அங்கே திருநா அங்கே திறனா திரும்ப வழக்கு. இதே போல் தொடர்ந்து அவங்கள ரொம்ப போலீஸு டார்ச்சர் பண்ணவே அதான் அந்த ஆதிவாசி மக்கள் மீது கேட்க ஆள் இல்லைங்கிற காரணத்தினால எங்கே ஏதாவது திருட்டு சம்பவம் நடந்தால் வேறு யாரும் ஊரில் மற்றவங்கள பொண்ணு பண்ண முடியாது, இவன் தான் ஏமாந்தவன் சொல்லி இவர்கள் மீது அந்த வழக்கை பதிவு செய்து அந்த வழக்கை கோர்ட்டுக்கு கொண்டு வந்து அந்த அப்படியே அந்த வழக்கை காமாசம் ஒன்று முடிச்சு விட்டுறது. ஆனால் என்ன வேணால் போலீஸாரங்கள் என்னென்னா நாங்கள் ஆளை பிடிச்சோம், எஃப்ஐஆரை போட்டோம், நீதிமன்ற ஆஜர்படுத்திட்டோம், இருக்கார் அவ்வளோதான். இது போன்ற சம்பவம் அவங்களையும் தொடர்ந்து நடத்தி அந்த குடும்பமே கிட்டத்தட்ட அங்கே ஒரு 2-3 குடும்பம் இருந்தது. அந்த குடும்பங்களே இப்போ அந்த ஊரில் இல்லை. எல்லாம் தப்பிச்சு ஓடி எங்கேயோ ஓடி பிழைச்சிக்கணும்னு சொல்லி அதில் சென்னை பக்கம் எங்கேயோ ஓடி போச்சு. எங்கே போனால் தான் அவங்க தேடி பிடிக்க முடியாது அவங்களால. எங்கேயோ போய் தப்பிச்சுக்கணும் இருந்த சொந்தமாக இடம் வச்சுருந்தாங்க, அவங்க விலைக்கு வாங்கி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் விற்றுட்டு. இது போன்று நமக்கு ஒன்று தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம் நிறையா இருக்கலாம். பொய் வழக்கை போடுவது யார் பேரலாம்? அந்த மலைவாழ் மக்கள், ஆதிவாசி மக்கள், குறவர், இந்த அண்டைய குறும்பர், இந்த மாதிரி இருளர் இனத்தை சார்ந்த மக்கள் மீது தான் உங்களுக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்காது என்கிற காரணத்தினால், அதாவது பொதுவாக பரவலான ஏகோபித்த மக்கள் மத்தியில் அவர்கள்லாம் திருடுவாங்க, அதாவது அவங்க தான் திருடுவாங்கன்ற மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை பொதுவாக மக்கள் மத்தியில் பரப்பியதும் காவல்துறை. அதுக்கு ஆதரவாக யாரும் மாதிரி திருட்டு வழக்கு அவங்க வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு யாரும் ஆதரவாக மாதிரி பொதுவான மற்ற இதர வகுப்பை சார்ந்த மக்கள் போகிறதில்லை அவங்களுக்கு ஆதரவாக. குறுகிய மக்கள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு ஆதரவாக போகாத சூழ்நிலை, காவல்துறைக்கு திருட்டு வருது, அதை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், ஒரு வழக்கை போடணும், அவர்களும் அதை எதிர்கொண்டு அதை முறியடித்து அதை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. அப்போது ஒரு அந்த இன மக்களை, ஆதிவாசி மக்களை அழித்து ஒழிப்பதற்கு காவல்துறை என்பது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்களை கடுமையாக தாக்குவது. அந்த தாக்குதல் என்பது காவல் நிலையத்தில்
கட்டி அடிப்பது, கட்டி வந்து தலைகீழே தொங்க விடுவது, நிர்வாணப்படுத்தி அடிப்பது, நீதிமன்றத்தில் அடித்து செத்துட்டாங்கன்னா அவர் வந்து தப்பிச்சு ஓட்டாரு சொல்கிறது, இவங்களே அடித்து கொண்டு வருது, பாடியை மறைச்சி வருது, அது யாரும் ஒரு முயற்சி எடுத்து திரும்ப அது அப்படியா ஓட்டாரா அவங்க விட்டுருவாங்க. இந்த முதலை கிராமத்தில் அப்போது இங்கே இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் நாங்கள் பணியாற்றிய காரணத்தினால் இது நாம் எடுக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்போ வன்னிய சங்கமாக இருக்க அவங்களும் வந்து எடுத்தாங்க அந்த வழக்கை. வன்னிய சங்கமாக இருந்தாங்க அப்போ, அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. அவங்களும் இந்த வழக்கு எடுத்து நம்மோட வந்து கொஞ்சம் காலம் வராங்க, எங்களோட ஒரு மாத காலம் வராங்க. ஒரு மாத காலத்துக்கு பிறகு அவங்க அந்த வழக்கை பின் வாங்கிட்டாங்க. நாங்கள் அப்புறம் வரல, நாங்கள் அதுக்காக அந்த வழக்குக்கு நாங்கள் வரல, அதுக்கு நாங்கள் நடத்த வரமாட்டோம், அதுக்கு சம்மந்தமாக இருக்கிற அந்த பிரச்சனை நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு போயிட்டாங்க. அப்போது அவங்க ஏதோ ஒரு கைமாறு வாங்கி விட்டு தான் போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் காவல்துறை அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி அதிமுக, அந்த ஆளுங்கட்சி அந்த காவல்துறை இவங்களுடைய நெருக்கடியாக அல்லது அவங்க ஒரு குறிப்பிட்ட பேசி கைமாறு கொடுத்தாங்களா ஏதோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அவங்க ஒதுக்கிட்டாங்க. ஒரு மாத காலத்தோடு அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு தான் தொடர்ந்து நாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலாம் தொடர்ந்து அந்த வழக்கை நம்ம எடுத்து நடத்தணும். எது உண்மை என்பதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து இந்த வழக்கை நடத்தும் பொழுது தான், அதை உள்ளே செல்லும் பொழுது தான் நமக்கு பல அனுபவங்கள் வருது. இந்த மலைவாழ் மக்களை, ஆதிவாசி மக்களை, குறவையினத்து மக்களை, கேட்பாரிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை, அவர்கள் சுயேச்சையாக நியாயமாக அவர்களுடைய உழைப்பாலே வாழ்கின்ற அந்த மக்களை இது போன்ற திருட்டு வழக்குகளையும் திருட்டு குற்றங்களையும் சுமத்தி அவர்களை துன்புறுத்துவது, அழித்து ஒழிப்பது என்கிற நிலைமை இருக்கிறது என்பது நமக்கு அப்போ தான் புரிய வந்தது. இப்போவும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மலைப்பகுதி அந்த மலையடி வாரங்களில் அது தொடர்ந்து இருந்துகிட்ருக்குது. நம்ம கட்சி தான் நடத்திக்கு அந்த வாச்சாத்தி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நம்ம கட்சி தான் எடுத்து அதிக வழக்கு நடத்தி அந்த வழக்கிலையும் நம்ம வெற்றி பெற்றுக்கிறோம். அப்போ இது போல் தொடர்ந்து இன்றைக்கும் அந்த வனத்துறையின் மூலமாக, காவல்துறையின் மூலமாக அந்த மக்கள் மீது தாக்குதல் மீது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ வந்து அதிமுக ஆட்சி ஏடிஎம்கே அவங்க வந்து கொஞ்சம் கூட இந்த மக்களுக்கு ஆதரவான செயல்பாட்டில் கொஞ்சம் கூட கிடையாது. அவங்க முழுமையாக காவல்துறை, அவங்களுடைய அரசு, அரசாங்கம், அரசு ஊழியர் அவர்களை பாதுகாக்கிற அந்த ஏற்பாட்டை தான் இருந்தாங்களே தவிர, உண்மையிலேயே இந்த மக்கள் தவறே செய்யலை, நியாயமானவங்க, ஒரு நியாயம் தண்டிக்கப்படுகிறது, அதற்கு நாம் சரியான ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டதெல்லாம் அவங்க இல்லை. அவங்க வந்து அரசாங்கத்தை பாதுகாக்கணும், அரசாங்கத்து பேரில் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, நம்ம காவல்துறையை பாதுகாக்கணும், அரசு ஊழியர்களை இந்த நிலைப்பாடெலாம் இருந்தாங்களே தவிர, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அந்த மலைவாழ் மக்கள், ஆதிவாசி மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஏற்பாட்டில் கொஞ்சம் கூட அவங்க இல்லை. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் நானாகவே தான் இன்வால்வ் ஆனேன். நான் தான் ஃபஸ்ட்டு அந்த எஸ்ஐயை பார்த்து பேசுகிறேன், அந்தோணிசாமி பார்த்து பேசுகிறேன், ஏன் ஊரில் அலுவல் பண்ணுறேன்னு பேசுகிறோம். அதன் போய் நானே தான், நாங்கள் தான் ஊர்காரங்களை வச்சுக்கிட்டு ராஜகண்ணுவை பிடிச்சி இங்கே விசாரணை பண்ணி நாங்களே தான் நானும் இருந்து ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு, இறந்து காண நினச்சிடறாங்க, பாடியாக ஆள் தப்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நமது கட்சியினுடைய முயற்சியோட, கட்சியுடைய உறுதுணையோட, கட்சியுடைய மாவட்ட கமிட்டி, அந்த மாநில கமிட்டி வழிகாட்டுதலோடு நாம் தொடர்ந்து அந்த வழக்கை கையில் எடுத்து நடத்துவதற்கு உண்மையிலேயே அந்த நேரத்தில் இந்த நமது இப்போ இன்றைக்கி மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணன் தான் அப்போ மாவட்ட செயலாளர். அவருடைய ஒத்துழைப்பு என்பதும் உறுதிப்பாடு என்பதும் அது வைரம்பாய்ச்சிய மரமாக இருந்தது. அவர் அதில் உறுதியாக இருந்தார். அவர் எந்த நிலையிலும் ஒரு சமரச உடன்பாட்டுக்கு செல்வதாக அவர் இல்லை. அவர் தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று நமது கட்சி அந்த அதில் உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தது. அது நமக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் சாதகமாகவும் அமைந்திருந்தது. அதே போல் அவர் நம்ம அப்போ ஏற்கனவே அந்த நம்ம கட்சியில் இருந்தவர் தான் வக்கீல் சந்துரு அவர்கள். அதன் பிறகு சில கருத்து வேறுபாட்டில் அவர் வெளியில் வந்துட்டாலும் கூட அவர் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, தமிழகமே பாதிக்கப்படுற மக்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்து வழக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அவர் நீதி நிலைநாட்டுவதற்கு அரும்பாடுபட்டார். நாங்கள் ஃபஸ்ட்டு போய் சந்தித்தோம். அவர் புன்னகையோடு தான் வரவேற்றார், பொறுமையாக விசாரித்து செஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அவர் வந்து ஆட்கொண்டு மனுவை போட்டு எங்களை எல்லாம் வர சொன்னார். எங்கள்கிட்ட பொறுமையாக தான், ரொம்ப பொறுமையாக தான், நிதானமாக பொறுமையாக விசாரிப்பார். நாங்கள் கூட வேகமாக சொன்னால் இரு அவசரப்படாத பொறுமையாக சொல்லு, நீதி நிலைநாட்டக்கூடிய அதை நீதிமான் என்று சொல்லக்கூடிய அந்த நீதி அரசர் என்று மட்டத்துக்கு செல்ல வேண்டிய அந்த நபர் தான் கடைசி நேரத்தில் உண்மையிலேயே அவர் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக கடைசியில் பணியாற்றினார். அவருடைய அர்ப்பணிப்பு என்பது இதில் மிகப்பெரிய இருந்தது. இங்கேருந்து போகக்கூடிய போக்குவரத்து செலவு நம்ம கட்சியினுடைய ஊழியர்கள், நம்ம முன்னணி ஊழியர்கள், நம்ம கட்சியினுடைய ஊழியர்கள் இந்த ஊரில் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த செலவெல்லாம் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். போராட்ட செலவு அதெல்லாம் அதை நாங்கள் பார்த்துட்டோம். நம்ம அந்த மக்கள்கிட்ட எதுவும் கேட்கறதுக்கோ வாங்குறதுக்கோ வழி இல்லை. அவங்கள்ட்ட எதுவும் வரும் அந்த அவங்க தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்வதே ரொம்ப சிரமம். வக்கீலுக்கு நம்ம எதுவும் கொடுத்தது கிடையாது. மற்ற போராட்ட இயக்கங்கள்லாம் நம்ம வந்து கட்சியின் சார்பில் அதை தொடர்ந்து அதை வசூல் பண்ணி தான் செய்வோம். இந்த வழக்கை அதாவது A2Z என்று சொல்கிறோம் இல்லையா, வழக்கு அதாவது சிபிசிஐடி என்கிட்ட பேசின விஷயமே அதுதான். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம், ஆரம்பிக்கிறோம், முடிக்கிறோம். ஆரம்பிக்கிறது நீங்கள் தான் இருக்கணும், இருப்பீங்க.
அதை முடிக்கும்போது நீங்கள் தான் இருப்பீங்க. இதுக்கு இடையில யார் வந்து போனாலும் அவர் சொன்னது என்கிட்ட ஒரே ஒரு சின்ன உதாரணம்னு சொன்னார். நாடகத்தில் பபுன் ஆக்டர் வரும். பபுன் ஆக்டர் என்ன செய்வார், முதல்ல வந்துடுவார், அவர் தொடர்ந்து இருப்பார், கடைசி வரைக்கும் அவர் தான் இருப்பார். மற்றவங்கலாம் இடையில வருவாங்க போயிடுவாங்க. அது போல் தான் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருக்கணும், முடிக்கும் போது இருக்கணும், முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தான் இருக்கணும். நீங்கள் இடையில போயிடக்கூடாது, மற்றவங்க இடையில எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் அப்படி சரியாக இருந்தால்தான் இந்த வழக்கை விசாரித்து உண்மையை கண்டுபிடித்து இதில் இந்த வழக்கை வெற்றிட செய்ய முடியுமே தவிர, நீங்கள் ஏதாவது சோரம் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போயே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, நான் வந்து உங்களோட சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி வந்து பெருமாள் சாமி ஐஜி அவர்கள், சிபிசிஐடி போலீஸ் விழுப்புரம், அவர் தான் ஐஜி. அவர் நேரடியாக என்னை வந்து என் வீட்டில் வந்து திரும்பவும் பேசின. தனியாக வந்து, தம்பி இவா உட்காரு, நான் சொல்கிறத நல்லா உள்வாங்கிக்க, புரிஞ்சிக்க, இது சின்ன விஷயம் இல்லை, ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராடக்கூடிய விஷயம். இதில் உனக்கு எல்லா தாக்குதலும் வரும், எல்லா எதிர்ப்பும் வரும், அது எந்த வகையிலும் வரும், எல்லா ரூபத்திலும் வரும், எந்த ரூபத்தில் வரலாம் சொல்ல முடியாது, எல்லா ரூபத்திலையும் உங்கள்கிட்ட வரும். அதையெல்லாம் எதிர்கொண்டு தாக்கு பிடித்து நீ நிற்கணும், நின்னால் தான் அந்த வழக்கை வெற்றி பெற முடியும். அது நல்லா தெளிவாக முடிவு பண்ணிக்க. ஏன்னா நீ கம்யூனிஸ்டியாக இருக்கிற இருந்தாலும் உனக்கு அந்த சித்தாந்தங்கள் தெரிந்தாலும் கூட உனக்கு நெருக்கடி என்பது இப்படிலாம் வந்து சேரும். அதெல்லாம் ஓகேனா நாம் வந்து இந்த வழக்கை நல்ல முறையில் விசாரிச்சு நடத்தி முடிச்சிடலாம், நம்ம வெற்றியும் பெற்றுடலாம், தண்டனையும் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் நீ எங்கேயாவது ஒரு விஷயத்தில் சரி பயந்துக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நமக்கு தொல்லை வருது, இல்லை பொருளாதார பிரச்சனை வருது, இல்லை குடும்பத்தில் எனக்கு குடும்பத்துலேருந்து எனக்கு ரெண்டு தங்கச்சி ஒரு தம்பி யாருமே திருமணம் பண்ணல, நான் திருமணம் பண்ணால் அவங்களாம் பண்ணலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்று அதில் இருந்துகிட்டு இருந்தது. அந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு குடும்பம்லாம் இருக்குது, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இந்த பீடி பந்தவங்க இருக்காங்க, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீ உரியாக இருந்தால் இதை செய்யலாம்னு சொன்னாங்க. நான் உரியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வழக்கை நம்ம எடுத்து நடத்துகிறோம். கட்சியும் அதே போல் கட்சியிலையும் அதான் சொன்னாங்க, உரியாக இருக்கணும், நீ சரியாக இருந்தால் தான் இதை நடத்த முடியும், நாங்கள்லாம் வருவோம் போவோம், ஆனால் நீ தான் ஆரம்பிச்சிருக்கிற அந்த வழக்கை ஃபஸ்ட்டு போலீஸ்காரங்களை கேட்டுருக்குற, அப்புறம் தொடர்ந்து போலீஸ்காரங்கள பிரச்சனை பண்ணுற, தொடர்ந்து போராட்டம் பண்ணுற, அந்த மக்களோட நீ தான் இருக்கிற, கடைசி வரைக்கும் நீ இருந்தால் தான் அதை நான் வெற்றி பெற முடியும், நீ எங்கேயாவது ஒரு இடத்துல சோரம் போயிட்டுனா எல்லாம் போயிடும் அப்படின்னு அவங்களும் தொடர்ந்து சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இருந்தோம். அதனால் அந்த சிபிசிஐடி சொன்ன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு வந்து பல வகையான நெருக்கடிகள் என்பது வந்தது. இந்த வழக்கு நடக்கும்பொழுது பல வகையான தாக்குதல்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், இந்த வழக்கை நான் வந்து விட்டுட்டு போகணுங்கிற அளவுக்கு நெருக்கடியில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னை மிரட்டுறது, அதை பண்ணுவேன், ஆளை கடத்துவேன், நான் காரியத்தை கொல்லுவேன், வெட்டி துணிதாக போட்டுருவேன், கொண்டுடுவேன், இல்லை காசு வாங்கிக்க, வாங்கிட்டு ஒதுங்கிக்க, என்ன அந்த மக்களுக்காக நீ என்ன போராடுற, வன்னியில் வந்துட்டு நீ என்ன அதுக்காக நீ வந்து போராடுறது, அந்த மக்களே எல்லாம் அவங்களே போராடணும், நீ இந்த பகுதி வந்து குறிப்பாக இந்த பகுதி இந்த மாவட்டமே ஒரு வன்னியர் மாவட்டம், வன்னியர் மாவட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த மலைவாழ் மக்களுக்கு ஆதிவாசி மக்களுக்கு எப்படி நீ போராட முடியும், உன்னை விடவே மாட்டோம், தீர்த்து கட்டுவோம், ஆ பல நெருக்கடிகள் அதாவது அரசியல் கட்சியின் மூலமாக, ரவுடிகள் மூலமாக, காவல்துறை மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அப்புறம் நான் பார்த்தேன், சரி இந்த காலகட்டத்தில் நம்மளே மிரட்டுறாங்க, நாம் ஒரு திருமணம் செய்து கொண்டால் இந்த விஷயத்தை ஈஸியாக நம்ம நெருக்கடி கொடுப்பாங்க, மனைகிட்டு வருவாங்க, அம்மா வீட்டுக்கு நாங்கள் துண்டை வெட்டி போட்டுருவோம், அவனை காரியத்தை கொண்டுடுவான், அவனை ஆளை தூக்கிடுவான், காலி பண்ணிடுவான், நீ சும்மா தான் நிற்கணும், நீனே சொல்லிட்டு கொடுங்க, அந்த வழக்கை விட்டுற சொல்லு, பாப்பா சோகம் சொல்லு, இல்லைன்னா வாங்குது அதோ கை தான், நீ நடுத்துவில் தான் நிற்கலாம், அவன் நாங்கள் கொண்டே விடுவோம் அப்படின்னு மிரட்டுவாங்க. மிரட்டும் போது பெண்கள் வந்து எந்த பெண்களாக இருந்தாலும் ஒரு பயப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்குது. சரி இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாம் எப்படி குடும்பம் பண்ணுறது, அதை விட்டுருங்க, அந்த கேஸ் வேணாம், அந்த வழக்கு வேணாம், அது போனால் போகுது, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம குடும்பம் பாதிக்கப்படும், நான் நடுத்துவில் நின்றுடுவான், அதனால் அது வேண்டாம், அவங்க எனக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதெல்லாம் யோசிச்சு தான், அதாவது இதுக்கு பிறகு மனைவியால் ஒரு நெருக்கடி நம்ம வரக்கூடாது. ஒரு குழந்தை இருக்குது, குழந்தைய கடத்துவோம் சமயத்தில், நீ இதை உடனே நம்ம குழந்தை கொடுப்போம்பா, இப்படிப்பட்ட நெருக்கடிலாம் அதில் வரும் என்று முன்கூட்டியே நான் யோசிச்சு தான், சரி நம்ம திருமணம் செய்து கொள்ள வேண்டாம், நம்ம இன்னொரு பதில் சொல்கிற கட்டத்துக்கு நம்ம வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எது வந்து நம்மளோட போட்டோம், போனாலும் நம்மளோ போட்டோம், அவன் காரியத்தினால நம்மளை கொள்ளட்டும், வெட்டி போட்டால் நம்மளே வெட்டி போட்டோம், கடத்தினா நம்மளே கடத்திட்டோம், நம்மளோட போட்டோம், இது எதுக்கு தேவையில்லாமல் இன்னும் ஒன்று புதுசாக ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டுன்னு சொல்லி வேண்டாம், இந்த வழக்கு முடிந்தால் தான் திருமணம் பண்ணிக்கிறது, இல்லை திருமணம் பண்ணாதே விட்டு போனாலும் போகிறது, ஆனால் வழக்கை தொடர்ந்து நடத்தி அந்த வழக்கில் வெற்றி பெறுகின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இருந்தேன் தவிர, அதனால் நான் வந்து திருமணம் செஞ்சிருந்தேன்னா அந்த உண்மையை இந்த வழக்கு நான் இந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமான எனக்கு புரியல, ஏன்னா அப்படி ஒரு நெருக்கடியில் எனக்கு வந்திருக்கும். இந்த வழக்கு எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வரும்போது கடைசியாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக இதில் வந்து நம்ம கன்வென்ஷன் ஆக போகிறோம், தண்டனை கிடைக்க போதும் தெரிஞ்சு விருதாசனம் நடக்கும்போது ஒரு ஆறு அந்த விருதாசனத்தில் ஃபைனல் இறுதி தீர்ப்பு வழங்குகிற ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு பெரும் தொகையை பேசுகிறாங்க.
அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு 25 லட்சம் வரைக்கும் அது யாரோ அதாவது பேட்டாளி மக்கள் கட்சிக்கு பொறுப்பாளர்கள் அதிமுக பொறுப்பாளர்கள் இதில் காவல்துறை அப்போ அந்த போலீஸ் நண்பர்கள் கூட வராங்க எல்லாம் வந்து உட்காந்து அப்போது வந்து இங்கே வந்து ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜன்ட்டு அவர் அப்போ ஃபஸ்ட்டு அவர் தான் தலைவராக இருந்தால் மல்லிகா காமராஜன்ட்டு அவங்க வீட்டில் இருந்து உட்கார வச்சு தான் எங்களை கூட்டு வச்சு பேசினாங்க நான் இதெல்லாம் சொன்னாங்க இதுக்கு இதுக்கு நடத்தி என்ன பண்ண போய் என்ன பெனிஃபிட் என்ன புண்ணிய பட போய் ஏதாவது நீங்கள் அந்த காசு வாங்கிட்டு அதை கொடுங்க போங்க அப்படின்னு அப்போ நான் மாவட்ட தலைவர்கிட்ட பேசினேன் என்னங்க இந்த மாதிரி வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க பேசுகிறாங்கன்னு நம்ம அது மேலே நம்ம போக முடியாது அந்த மாதிரி காசு நம்ம வாங்க முடியாது அதை யாருக்கும் நம்ம போய் பிரித்து கொடுத்துட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி நாம் செயல்பட முடியாது இந்த மாவட்டம் முழுவதும் இந்த மாநிலம் முழுவதும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆதிவாசி மக்கள் மலைவாழ் மக்கள் அவர்கள் உயிரை பறி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் மிகப்பெரிய அளவிலே கற்பை பறி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் பொய் வழக்கிலே அவர்கள் பொய் வழக்கு போடப்படுகிறது அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது அவர்கள் சிறையில் தள்ளப்படுகிறார்கள் அதனால் நாம் இந்த வழக்கை விடவே கூடாது நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அதை நாமும் ஏற்றுக்கொள்ளும் அவர்களும் ஏற்றுக்கொள்ளட்டும் இல்லை நாம் எதுவும் இடையில் ஒரு உடன்பாட்டுக்கு போக வேண்டாம் அது தேவையில்லைன்னு அவரும் சொன்னார் அந்த அடிப்படையில் நான் இது செய்ய முடியாதுங்க நான் பார்த்து எதுவும் செய்கிறதில்லை யார் பார்த்தா செய்ய முடியாது நாங்கள் ஏதாவது ஒன்றுமே இல்லை உனக்கு உங்கள்கிட்ட எதுவுமே கைமாறு பெறாமே சரி பாவம் ஒரு 5 குடும்பம் ஒரு 6 குடும்பம் ஒரு 8 குடும்பம் நீங்கள் பாதிக்கப்படுறீங்க உங்களுடைய குடும்பம் முழுசாக பாதிக்கப்பட்டுடும் உங்களுடைய குடும்பத்துக்கான ஏற்கனவே கிடைக்க வேண்டிய தொகை இதுக்கப்புறம் கிடைக்க வேண்டியது உங்களுடைய குடும்பம் பூரா எதுவுமே கிடைக்காது நீங்கள் வாழ்வு இழந்து உங்கள் குடும்பம் ரொம்ப தவிக்கும் அப்படின்ற நினைத்து சும்மாவே உங்களை விட்டால் கூட இதே செய்தி வேறு மாதிரி ஆகி அவர்கள் மிகப்பெரிய தொகையை கைமாறு பெற்றுக்கொண்டு இந்த வழக்கை விட்டு கொடுத்து விட்டார்கள் இந்த வழக்கு பைசலாகி விட்டது இந்த வழக்கு வந்து பின்னோக்கி செல்லப்பட்டு விட்டது இந்த வழக்கில் தோற்று விட்டார்கள் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கைமாறலை பெற்றுவிட்டார்கள் என்று பொய் செய்தியை அப்படியே மாறி பல பத்திரிகைகளில் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வந்து உங்கள் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை அது அதில் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் பண்ணீங்க எங்கள்கிட்ட இது பேசுகிற புரோசனம் சொல்லி அது வாங்கிறதுக்கு என்னங்க இருக்குன்னு ஆனால் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணால் அந்த கிட்டத்தட்ட அந்த 13 ஆண்டு காலமும் நான் தனியாகவே இருக்க மாட்டேன் இரவு நேரங்கள்லையும் சரி பகல்லையும் சரியும் எப்போ வந்து என் கூட 2 பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இரவு நேரங்களையும் நாங்கள் படுத்தவங்க கூட என் கூட 2 பேர் இருந்துகிட்டு தான் இருப்பேன் ஏன்னா நான் கல்யாணம் பண்ண தனியாக இருந்தேனே அதே மாதிரி கல்யாணம் பண்ண பகல் கூட இருப்பாங்க 2 பேர் 3 பேர் தான் இருப்போம் 4 பேர் கூட இருப்போம் ஆனால் தனி ஒத்தாள நான் எங்கேயுமே இருக்க மாட்டேன் ஒத்தாள நான் எங்கேயுமே போக மாட்டேன் ஏன்னா இதுதான் ஏற்கனவே நம்மளை மாட்டிகிட்டு இருக்காங்களா ஒரு சம்பவம் நடந்தால் கூட தகவல் தெரிவிக்கணும் இல்லை என்னுடைய பாதுகாப்புக்காக என்னோட பல தோழர்களை நான் இணைத்து கொண்டு தான் தொடர்ந்து எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டு நடமாட்டேன்